ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு சைக்காலஜி நாலேஜ் சேனல் இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து B பி பர்ஸ்னாலிட்டி டிசார்டர்னா என்னென்னு பார்க்க போகிறோம் ஏற்கனவே Cluster A personality disorder பத்தி நான் explain பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து B பி பர்ஸ்னாலிட்டி டிசார்டர்னால் என்னென்னு பார்க்கலாம் பொதுவாகவே Cluster B personality disorder உள்ள person வந்து எப்படி இருப்பாங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருப்பாங்க இதுமே வந்து கொஞ்சம் ட்ரமேட்டிக்கல் டைப்பில் தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்களே அவங்க வந்து மோஸ்ட்டாக ரொம்ப எமோஷ்னல் டைப்பாக இருப்பாங்க எதுக்கேற்றாலும் சீக்கிரம் சேட் ஆகிடுறது சீக்கிரம் ஹாப்பி ஆகிறது கொஞ்சம் எமோஷ்னலி அவங்க வந்து அன்ஸ்டேபிளாக தான் இருப்பாங்க இவங்க எப்படி யோசிப்பாங்க இவங்க எப்படி நடந்துப்பாங்கன்றத கணிக்கவே முடியாது அவங்களோட பிஹேவியரும் திங்கிங்கும் ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்குன்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி டிசார்டரோட ஒரு ஜென்ரலைஸ்டு சிம்டம்ஸ் சொல்லலாம் ஜென்ரலைஸ்டாக இவங்களுக்கு இப்படி இருக்கும் கிளஸ்டர் பி பர்ஸ்னாலிட்டின்னால் இப்படி இருப்பாங்கன்றது ஒரு ஜென்ரலைஸ்டாக சொல்லலாம் இந்த கிளஸ்டர் பி பர்ஸ்னாலிட்டியில் வந்து நாலு டைப் ஆஃப் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி டிசார்டர் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா நாசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டர் ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா போடர்லைண்ட் பர்சனாலிட்டி டிசார்டர் இந்த நாலு டிசார்டரும் கம்பைன் பண்ணி தான் கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லுவாங்க கிளஸ்டர் பியில் ஃபர்ஸ்ட் டைப்பான ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி டிசார்டர்னா என்னென்னு பார்க்கலாம் இந்த ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி டிசார்டர் உள்ள பர்சன் வந்து ரொம்ப அட்டென்ஷன் சீக்கராக இருப்பாங்க அவங்களே எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணணுன்ற மாதிரியான பிஹேவியர் தான் அவங்க வந்து இன்வால்வ் ஆவாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸசிவ் லெவலில் எமோஷ்னலாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் டைப்பான பர்சனாலிட்டியாக இருப்பாங்க இவங்க பேசுகிறதும் சரி நடந்துக்கிறதும் சரி ரொம்ப ட்ரமேட்டிக்கலாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா என்னெல்லாம் பண்ணால் நம்மளை வந்து மற்றவங்க பார்ப்பாங்க மற்றவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி யோசித்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடியவங்க தான் வந்து ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி டிசார்டர் இந்த ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி டிசார்டர் உள்ளவங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி என்ன வேணால் சொல்லி அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம் ஈஸியாக இவங்க வந்து ரொம்ப வந்து அவங்களோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் அதாவது வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மேலே ரொம்ப கன்சேண்டாக இருப்பாங்க எப்போ பாரு செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அவங்க போடுற மேக்கப்பாக இருக்கட்டும் அவங்க எடுத்துகிட்டு போகிற திங்ஸாக இருக்கட்டும் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா அப்பீலிங் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி டிசார்டர் உள்ளவங்களோட தாட்ஸ் எப்படி இருக்குன்னா மற்றவங்ககிட்ட நம்ம க்ளோஸாக இருக்கும் கூட சுற்றி இருக்கவங்க கூட நம்ம க்ளோஸாக இருக்கோம் அப்படின்ற தாட் இருக்கும் ஆனால் அவங்க அப்படி கிடையாது கூட இருக்கவங்க கூட க்ளோஸாலாம் இருக்க மாட்டாங்க அவங்களோட தாட்ஸ் அப்படி இருக்கும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் உள்ளவங்க வந்து சொல்லலாம் இந்த மாதிரி வந்து நான் வந்து என்னோடய ஃபாதரோட க்ளோஸாக இருப்பேன் என் மதரை விட அப்படின்னு சொல்லலாம் பட் வந்து ரியாலிட்டியில் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை அவங்க ஃபாதர் கூட க்ளோஸாக இருக்க மாட்டாங்க அவங்களோட தாட்ஸ் அவங்க அப்படி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி டிசார்டரோட சிம்டம்ஸஸ் கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி டிசார்டரில் செகண்ட் பர்சனாலிட்டி டிசார்டர் என்னென்னு பார்த்திங்கன்னா நாசிஸ்டிக் பர்ஸ்னாலிட்டி டிசார்டர் இந்த நாசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் உள்ளவங்க வந்து எப்போவுமே அவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல் மற்றவங்களோட நம்ம ஸ்பெஷல்ன்ற தாட் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க வந்து மற்றவங்களோட ஃபீலிங்ஸோ மற்றவங்களோட தேவைகளையும் வந்து சுத்தமாக புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அது கூட இருக்கிறவங்களாக இருக்கட்டும் ஃபாதராக இருக்கட்டும் மதராக இருக்கட்டும் சிப்லிங்காக இருக்கட்டும் மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் தேவைகளை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க இவங்க பொதுவாகவே அவங்க லைஃப்பில் ஏதாச்சும் அச்சீவ்மெண்ட்டோ ஏதாச்சும் டேலண்ட்டோ அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை வந்து ரொம்ப பெருசாக வந்து எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸில் தான் வந்து வின் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்க அவங்க எக்ஸாஜுரேட் பண்ணி காட்டுறது எப்படி இருக்குன்னா அவங்க ஏதோ தௌசண்ட் மீட்டர் ரேஸ்லேயே வந்து வின் பண்ண மாதிரி ஒரு எக்ஸாஜுரேஷன் அவங்கக்கிட்ட இருக்கும் இவங்க வந்து பொதுவாகவே வந்து மற்றவங்க வந்து நம்மளை வந்து ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம நம்மளை பாராட்டிக்கிட்டே இருக்கணும் நம்மளை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணுன்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க வந்து பொதுவாகவே மற்றவங்க கிட்டே பிஹேவ் பண்ணுற விதம் வந்து ரொம்ப அரகண்ட்டாக இருக்கும் ரஃப்பாக இருக்கும் மற்றவங்களை அவங்க வந்து ஒரு பர்சனாகவே கன்சிடர் பண்ணாமல் அவங்க கிட்டே ரஃபாக பிஹேவ் பண்ணுவாங்க இவங்க வந்து மற்றவங்க மேலே ரொம்ப பொறாமைப்படுவாங்க அதே மாதிரி மற்றவங்க இவங்க மேலே ரொம்ப பொறாமப்படுறாங்கன்ற ஒரு தாட்ஸாக அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்க நம்மளை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்காங்கன்ற ஃபீலிங் அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க வந்து சுற்றி இருக்கிறவங்களை நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க அவங்களோட தேவைகளுக்காக நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க இதுதான் நாசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரோட சிம்டம்ஸஸ் ஸோ கிளஸ்டர் பி பர்சனாலிட்டியில் தேர்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டர் இந்த ஆன்டி சோஷியல் பர்ஸ்னாலிட்டி டிசார்டர் உள்ளவங்க வந்து எப்போவுமே மற்றவங்களோட தேவைகளையும் மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸையும் வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதே தான் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு ஹர்ட் மற்றவங்களுக்கு அது தேவைப்படுமா அப்படின்றத யோசிக்கவே மாட்டாங்க அவங்களோட தேவைகள் வந்து ஃபுல்ஃபில் ஆனால் போதும்ன்ற மாதிரி ஒரு தாட்ஸ் அவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்கும் இந்த ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிஸார்டர் உள்ளவங்க வந்து நிறைய பொய் சொல்வாங்க அதே மாதிரி நிறைய திருடவும் செய்வாங்க இவங்க வந்து நிறைய ரிப்பீட்டேட்டட் வயலேஷனில் வந்து நிறைய இன்வால்வ் ஆவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரூலை பிரேக் பண்ணுறது கவர்மெண்ட் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணுறது இந்த மாதிரியான பிஹேவியர் நிறைய இவங்கக்கிட்ட இருக்கும் இவங்க வந்து ரொம்ப இரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க இவங்க இவங்கக்கிட்ட சுத்தமாக இருக்காது இவங்களோட மோஸ்ட் ஆஃப் த பிஹேவியர் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாவை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது அதாவது லாவை பிரேக் பண்ணணுன்ற ஒரு மென்டாலிட்டியோடு தான் அவங்களோட பர்ஸ்னாலிட்டி டிஸார்டர் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ட்ராஃபிக் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாமல் போகிறது ஸ்பீட் லிமிட் க்ராஸ் பண்ணி அதிகமாக போகிறது இந்த மாதிரி அவங்க லா பிரேக் பண்ணுற நிறைய பிஹேவியர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இதுதான் ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிஸார்டரோட சிம்டம்ஸாக இருக்குது க்ளஸ்டர் பியில் வந்து லாஸ்ட் பர்ஸ்னாலிட்டி டிசார்டர் என்னென்னு பார்த்திங்கன்னா பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் இன் இந்த பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் உள்ளவங்களுக்கு வந்து ரிஸ்கி பிஹேவியர் அதிகமாக இருக்கும் இவங்க வந்து ரொம்ப இவங்க கூட இருக்கிறதே ரிஸ்க்காக இருக்கும் யாருமே அவங்க கூட வந்து இருக்க விரும்ப மாட்டாங்க இவங்க எதனாச்சும் ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க கூட இருக்கிறது ரிஸ்க்கு இவங்க கூட இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்ட்டு சுற்றி இருக்கவங்களோட தாட்ஸ் அப்படி இருக்கும் அந்த பாடர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் உள்ளவங்க மேலே இவங்களை பற்றின இவங்களோட எண்ணமே அன்ஸ்டேபிளாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து அவங்கள பற்றி அவங்களே நல்லா பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க ஒரு டைம் அவங்கள பற்றி அவங்களே நெகட்டிவாக எடுத்துப்பாங்க அவங்கள பற்றின அவங்களோட இமேஜே வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு அன்ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும் யார் கூடயுமே ஒரு ஸ்டேபிளாக ரொம்ப வருஷத்துக்கோ இல்லை ரொம்ப மந்த்துக்கோ இல்லை ரொம்ப டேஸ்க்கோ அவங்க ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க எல்லாமே வந்து அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும் இவங்களோட மூட் ஸ்விங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அப் அண்ட் டவுனாக இருக்கும் ஒரு டைம் பார்த்திங்கன்னா கோவப்படுவாங்க ஒரு டைம் பார்த்திங்கன்னா இரிட்டேட் ஆவாங்க ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருப்பாங்க இவங்களோட மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட பிஹேவியரை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவங்களுக்கு சூசைடிக்கல் தாட்ஸ் அண்ட் சூசைடிக்கல் பிஹேவியர் வந்து அதிகமாக இருக்கு இவங்களோட தாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணிக்கிற தாட்ஸாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து செல்ஃப் இன்ஜுரிஸ் நிறைய பண்ணிப்பாங்க உங்களுக்கு இவங்களுக்கு வந்து ஃபியர் ஆஃப் பீயிங் அலோன் அதாவது வந்து தனியாக இருக்கிறதுக்கும் ரொம்ப பயமாக இருக்கும் அதனால் தனி தனியாகவே இருக்க மாட்டாங்க யார் கூடனாச்சும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு ஃபீலிங் ஆஃப் எம்டினஸ்ஸும் இருக்கும் அதாவது வந்து அவங்க வந்து ஏதோ மனசுக்குள்ளே எம்டியாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே இல்லாமல் இருப்பாங்க இவங்க வந்து பொதுவாகவே வந்து டிஸ்பிளேடு ஆங்கர்ஸ் அதிகமாக இருக்கும் அதாவது வந்து ஒருத்தர் மேலே இருக்க கோவத்தை இன்னொருத்தர் மேலே காட்டுறதுல வந்து இவங்க அதிகமாக இன்வால்வ் ஆவாங்க ஆங்கரை ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் வந்து போடலைன் பர்சனாலிட்டி டிசார்டர் உள்ளவங்களை திட்டுறாங்கன்னா அந்த பாஸ் மேலே கோவப்பட முடியாமல் சுற்றி இருக்கவங்க வேறு யாருனாச்சும் டக்குன்னு வந்து பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து கோவத்தை காட்டுவாங்க கோ ஒர்க்கர்ஸாக இருக்கலாம் இல்லை அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் அவங்க மேலே வந்து கோவத்தை மாற்றி காட்டுவாங்க பாஸ் மேலே இருக்க கோவத்தை வந்து ஒரு அதர் பர்சன்கிட்டே வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க இதுதான் போடலைன் பர்சனாலிட்டி டிஸார்டரோட சிம்டம்ஸஸ் ஸோ கிளஸ்டர் பி பர்ஸ்னாலிட்டி டிசார்டரில் ட்ரீட்மெண்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது ஒன்று வந்து சைக்கோ தெரப்பீஸ் தேடுவாங்க தெரப்பீஸ் மூலயமா அவங்களோட லைஃப்பை கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா மெடிகேஷன்ஸ் மெடிசன் மூலிமா டேப்லெட்ஸ் மூலயமா ப்ரிஸ்கிரிப்ஷன் மூலயமா அவங்களோட சிம்டம்ஸை வந்து ரிடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம வந்து தெரப்பீஸில் என்னென்ன தெரப்பீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க கிளஸ்டர் பி பர்ஸ்னாலிட்டி டிஸார்டர் உள்ளவங்களுக்குன்னு பார்க்கலாம் கிளஸ்டர் பி பர்ஸ்னாலிட்டி டிசார்டர் உள்ளவங்களுக்கு ரெண்டு வகையான தெரப்பீஸ் யூஸ் பண்ணுவாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிபிடி காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டைஎலக்ட்ரிக்கல் தெரப்பி அதை வந்து டிபிடினும் கூப்பிடுவாங்க பிஹேவ் தெரப்பிஸ்ட் வந்து சிபிடியில் வந்து அவங்களோட யோசிக்கிற விதமும் நடந்துக்கிற விதமோ கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க அவங்களோட ப்ரெசன்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்து அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஸோ செகண்ட் சைக்கோ தெரப்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபிடி அதாவது பி அதாவது டை எலக்ட்ரிக்கல் தெரப்பி இதில் வந்து அவங்க சிம்டம்ஸோட கோப்பப் பண்ணுறதுக்கான புது புது ஸ்கில்ஸை வந்து அந்த பேஷண்ட்ஸ்க்கு தெரப்பிஸ்ட் சொல்லிக் கொடுத்து அது மூலியமாக அவங்க லைஃப்பில் வந்து கொஞ்சம் பெட்டர்மெண்ட் காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இதுதான் டூ டைப்ஸ் ஆஃப் சைகோ தெரப்பிஸ் ஸோ செகண்ட் டைப் ஆஃப் தெரப்பின்னு பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் மெடிகேஷன்ஸ் மெடிசன் மூலமாக அவங்களோட சிம்டம்ஸோட இன்டென்சிட்டி லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க பொதுவாகவே கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி டிஸார்டர் உள்ளவங்களுக்கு நாலு வகையான மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி டிப்ரஷன்ட் அவங்களோட டிப்ரெஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க டிப்ரெஷனோட லெவலை வந்து இன்டென்சிட்டி லெவலை வந்து குறைக்க ட்ரை பண்ணுவாங்க செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆன்சைட்டி அவங்களோட ஆன்சைட்டிஸ் லெவலில் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு தான் ஆன்டி ஆன்சைட்டி மெடிசின்ஸ் கொடுப்பாங்க தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூட் ஸ்டெபிலைசர் அவங்களோட மூட் ஸ்விங்ஸை வந்து குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிசைக்காட்டிக்ஸ் இதில் அவங்களோட சைக்காட்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து ஃபோர் டைப் ஆஃப் மெடிகேஷன்ஸ் இன் கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி டிஸார்டர் ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி டிசார்டர்னா என்ன அதோடய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் என்னென்னவா இருக்குன்றத பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்